ஹே ஆச்சாரியரே அல்லையோ குரு ஆச்சாரியா தவ சிஷ்யேனா அங்கையுடைய சிஷ்யனும் தீமதா திருபத புத்திரேனா அங்கேயற்ற புத்தியுள்ள தீமதா என்று பார்த்தா கொஞ்சம் தீர்கவீக்ஷணம் உள்ள திருபத புத்திரேன திருபதன் புத்திரனால் வியூகமாக்கி நிறுத்தி இருக்கிற வியூடாம் வியூகமாக்கி அணிநிரத்து அணிநிரத்தி நிறுத்தி இருக்கிற மகதீம் பாண்டபுத்திராணாம் சமூம் பசிய ஈ மகத்தாயிட்டுள்ள பாண்டவ சைன்யத்தை கண்டாலும் திருபத புத்திரேன தீமதா என் வாக்கு எதினான துரியோதன் இவட உபயோகிக்கிறது இங்கே நம்மளும் இடக்கு உபயோகிக்காண்டோ ஜாதி நீதி குலம் கோத்திரம் நாமம் ரூபம் குணம் தோஷம் இதுக்க வர்ஜிச்சிட்டுள்ளவன் ஏதெங்கிலும் ஆயிட்டு ஒரு தாதாத்மியம் ந குலம் ந குல அனிகேதா என்ன பகவான் லட்சணம் பரையுண்டு ஒன்றும் ஆயிட்டுள்ள தாதாத்மியம் இல்லாது ஏதெங்கிலும் குலத்தின் பேரில் தன்னை அறியணும் ஆகிரிக்க ஆகே ஒரு குலமான நம்மடது மனுகுலம் நம்ம குலம் ஏதான மனுகுலம் எந்த ஆ குலத்தின் மகாத்மியம் மனனம் செய்யண்டவரான நம்ம மனனம் செய்யண்டவர் லோகத்தொரு ஜீவஜாலத்தினும் அவகாசப்படாம் பற்றாத்தது பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் 14 வயசுள்ள சமயத்து 14-13 வயசான யோகவாசிஷ்டத்தில் ராமன் ஒரு பிராயம் பரையுண்டு குமாரன் தான் பரையுண்டு பின் அஞ்சாமது நமக்குள்ளது விவேகம் என்ன விவேகம் என்ன புத்தி என்ன அர்த்தம் மனசிலக்கணே புத்தி என்ன நம்ம எந்தோ பண்ணு வச்சிருக்கணும் மிருகங்கள்க்கொன்னும் புத்தி இல்ல இது பண்ண நமக்கு புத்தி இல்லாத்தது மிருகங்கள்க்கொக்க புத்தி உண்டு புத்தி உள்ளதோண்டான நம்மளொக்க இவட இருக்கிறது தான் அது அவருடையதாயிட்டுள்ள மண்டலத்தில் அவருக்கு நேடேண்டது நேடானும் ஒக்க உள்ள புத்தி அதில் கவிஞ்ச புத்தி ஒன்றும் இல்ல தேவன் கூட தான் அது ஈ பிரபஞ்சத்தில் நின்று வேறிட்டு நிற்காயிக பிரபஞ்சத்தில் ஒராளாய்ட்டு இதுக்கான சகதேவன் என்பயும் ஞான் வேற நீ வேற என்ன அப்போ ஈ பாண்டவன்மார் பீமார்ஜுன சமாஹ என்பயும்போம் பீமனும் அர்ஜுனனும் சமமாயிட்டுள்ளவரான ஆர் இவரொக்கே யுயுதானஹ யுயுதானு பண்ணால் யுத்தத்தில் யுயுதானு பண்ணால் சாத்யகி சாத்யகின்னு பண்ணால் சத்வகுண பிரதானி இதுன்ற உபகுணங்களான ஈ காணதொக்க இவருக்கு பிரதான இவருக்கு போனவரானோ இவருக்கு துல்லியரானோ என்ன காணிக்கணும் த்ருவம் பசிய என்பயும் ധ്രുവ നക്ഷത്രത്തെ കണ്ടാലും കാരണം ഉയർന്നു നിൽക്കുന്നതാണ് നിന്റെ ഇനിയുള്ള ലക്ഷ്യം ഉയരത്തിലേക്കായിരിക്കണം താഴേക്ക് വരരുത് കാരണം കൂടെ ഒരാളും കൂടെ ഉണ്ട് എന്നിട്ട് അവളോടൊപ്പം പറയും അരുന്ധതിയും പശ്യ അരുന്ധതി വസിഷ്ഠൻ്റെ കൂടെയാണ് നിൽക്കുന്നത് കാരണം നീ ഇവൻ്റെ കൂടെ എപ്പോഴും ഉണ്ടായിരിക്കണം ഉയർച്ചയിലാണെങ്കിലും താഴ്ചയിലാണെങ്കിലും എന്തെങ്കിലുമൊക്കെ ഭർത്താവിനൊരു അബദ്ധം പറ്റിക്കഴിഞ്ഞാൽ തിരിച്ച് വീട്ടിൽ വന്നിട്ട് ഇങ്ങനെ പറയുമ്പോൾ അല്ലെങ്കിലും നിങ്ങളൊരു വായിക്കും കൊള്ളില്ല എന്നേ ഞാൻ അപ്പോഴേ പറഞ്ഞു ഇപ്പം എന്തായി ഇല്ലേ എന്നൊക്കെ പറഞ്ഞ് കുറ്റപ്പെടുത്താൻ പാടില്ല ഒരിക്കലും ഞാനില്ലേ ഒക്കെ നേരെയാവും ഞാനുണ്ടല്ലോ എന്നൊരു വാക്ക് പറഞ്ഞാൽ മതി പ്രശ്നങ്ങളൊക്കെ സോൾവ് ആവും എന്ന് പറയാം കാരണം എല്ലായിടത്തും അസ്വസ്ഥതകളായിട്ട് വീട്ടിൽ വരുമ്പം ഇവിടുന്ന് ഇതും കൂടി ആയി കഴിഞ്ഞാലോ നമുക്ക് രണ്ടുപേർക്കും പരസ്പരം അറിയാലോ കാര്യം എന്നതാണെന്ന് വിഷമിക്കേണ്ട എന്നൊക്കെ പറയുമ്പോൾ ആ അരുന്ധതിയുടെ ഭാവം അതാണ് ഈ അത്യുദാത്തമായിട്ടുള്ള സിമ്പലാണ് കാണിച്ചു കൊടുക്കുന്നത് ധ്രുവം പശ്യ അരുന്ധതിയും പശ്യ ഇന്നോ ഫ്ലാറ്റ് പശ്യ മാരുതി പശ്യ അല്ലേ അച്ഛാ പെണ്ണ് എവിടെ പെണ്ണിനെ മാ പശ്യ കാണണ്ട കാണാൻ കൊള്ളില്ല എന്ന് പറയാം അതെ മാറി സിമ്പലുകൾ നമുക്കുണ്ട് നമ്മുടെ പൂർവികന്മാർ കാണിച്ചു കൊടുത്തത് ഇതൊക്കെയായിരുന്നു എന്ന് പറയാം അപ്പൊ അവനറിയാതെ ഒരു നക്ഷത്രത്തെ കാണിച്ചു കൊടുക്കുക എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് പൊട്ടത്തരമല്ല അത് അതവനെ സ്വാധീനിക്കും അപ്പൊ ധ്രുപദൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് ആ നിഷ്ഠയിൽ ഉറച്ചിട്ടുള്ള ഭാവം